இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் பூண்டு சட்னியும். காலையிலே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பொதுவாக நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி போகாது இல்லையா? எப்போவாவது போர் அடிக்கும் போது நம்மளே ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது நமக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் ஆகிடும். அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் செஞ்ச மாதிரியே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இது என்னோட பையனோட ட்ரையரு, தேவையில்லைன்னு சொல்லிட்டான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பேக்கெட்டெல்லாம் முதல்ல கிழிச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடுப்புக்கிட்ட இருக்கிற எலாஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த துணி வந்து நல்லா திக்காக இருக்குது, அதனால் இதில் பை தைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேண்ட்டு, ட்ராயரு, இல்லாட்டி நைட்டு ஏதோ திக்காக இருக்கிற துணி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பை தைச்சி ட்ரை பண்ணுங்கள். பை தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதை மார்க்கெட்டில் 100, 150 நம்ம பையை கொடுத்து வாங்குறதுக்கு, இது நம்மளை வீட்டிலே செஞ்சோம்னா நமக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளே தைச்சோங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இப்போ ட்ராயரில் இருக்கிற அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு இது அளவுகள் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது, ஏன்னா நம்ம போய் இதை சேல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் சும்மா மார்க்கெட்டுக்கு இல்லை ஷாப்பிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதனால் நம்ம இந்த ட்ராயர் அப்படியே பிரிச்சுட்டு அது எந்த அளவு, அந்த ட்ராயர் எவ்வளோ அகலமோ இல்லை நீளமோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துங்க. இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்டாங்கிள் இல்லாட்டி ஸ்கொயர் அது எந்த அளவில் இருக்கோ அதை கரெக்டாக நாலு பக்கம் சரியாக எடுத்துங்க. இப்போ நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்று சேர்த்து இதோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இப்போ தையல் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேல் பக்கத்துலேயும் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க இந்த இடத்துக்கிட்ட. இப்போ இதை பிரித்து வச்சுட்டு உள்பக்கமாக, அதாவது கெட்ட பக்கத்தில் நம்ம ஒரு லைனிங் கிளாத் எடுத்து, ஒயிட் கலரோ இல்லை வேறு எந்த கலரோ, ரேஷன்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சாரீஸை அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்களா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெலிசாக இருக்கிற துணியாக பார்த்து நீங்கள் லைனிங் கிளாத் மாதிரி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இந்த ட்ரையர் அப்படியே போட்டு இது எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சேம் சைஸாக. நம்ம இப்போ நாலு பக்கமும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லைனிங் கிளாத்தும் இந்த மெயின் கிளாத்தும் சரியாக இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அளவெடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா அளவு பார்த்ததுக்கு எனக்கு 18 அளவுக்கு அதோட பையோட வந்து லென்த் இருந்தது, அகலம் வந்து 16 இருந்துச்சு. அதை விட இது ரெண்டு கம்மியாக இருந்தது, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு சும்மா காய்கறி பால் வாங்குறதுக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம அதை எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேணாம்னு இருக்கிற அளவில் அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். காதோட நீளம் வந்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நல்ல பக்கத்துக்கும் லைனிங்க்கும் நடுவில் வச்சு இப்போ இந்த ஸ்கெச் பண்ண இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துலையும் சுற்றி நம்ம தையல் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்கெச் பண்ண இடத்த உள்ளார கையை விட்டு அந்த துணியை நம்ம அப்படியே பரட்டிக்கிறோம். பரட்டிக்கும் போது உங்களுக்கு நல்ல பக்கம் வந்து வெளியில் கிடச்சிரும், அப்புறம் அந்த காது வந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தையல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி மொடமொடன்னு இருக்குது பார்த்தீங்களா சைடில். இப்போ இதை சுற்றி நம்ம இன்னொரு தையல் வெளியில் வெளிப்பக்கமாக போட்டுட்டோம்னா இது அப்படியே படிமான தையல் மாதிரி அழகாயிடும். இப்போ பாருங்கள், ஃப்ளாட்டாக படிஞ்சு போயிடுச்சு போய். இப்போ வந்து அந்த ட்ராயர்லேருந்து ஒரு பேக்கெட்டு வெளியில் இருக்கிற பேக்கெட்டை கிழிச்சோம் இல்லையா, அந்த பாக்கெட் எடுத்து இப்படி உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். நம்ம எதாவது பைசா இல்லை ருபீஸ் போடணுன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பையை நம்ம விரித்து வச்சுட்டு அந்த காது பக்கத்துக்கும் இந்த காது பக்கத்துலேயும் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு குறிச்சிக்கிட்டு அப்படியே அந்த துணியை மடக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே மடக்கி வச்சிடணும். மடக்கி வச்சுட்டு அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு பகுதியில் ரெண்டு சைடும் ஸ்டிச்சிங் போட்டு வந்துடலாம். இந்த பேக்கெட்டையும் அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இது அப்படியே உள்டாவாக நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெண்டு சைடையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ள கையை விட்டு அப்படியே நம்ம எடுத்தோம்னா அந்த சைடில் இருக்கிற அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையோட அகலம் வந்து அந்த ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிச்சிங் லைன் வந்து தெரியும். இதோ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இது மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இது ஒரு ஸ்டிச்சிங் தெரியுதா. இந்த ஸ்டிச்சிங் மேலே நம்ம இப்படி ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டணும், அப்போ தான் அந்த பையோட அகலம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சிங் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சிங் போட்ட பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி வேணால் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து அடியிலே அதை மடக்கி வச்சு தைச்சிட்டேன். ஏன்னா நமக்கு பாட்டம் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் அதிலே மடித்து வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம தைச்சதை உல்டா பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சைடில் மடித்து வச்சோம் இல்லைங்களா, அதுதான் அந்த பையோட அகலம். நமக்கு அகலம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2.5 அந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். எனக்கு 2.5 போதுன்னதுனால நான் இதில், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த காது வந்து இடிச்சதுங்கிறதுனால நான் 2.5 வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அகலத்தை விட நீளம் அதிகமாக இருக்குது பையில், இருந்தாலும் ஓகே. நம்ம வீட்டில் சும்மா இது பால் வாங்க மார்க்கெட் போவேன். இப்போ நமக்கு ஒரு பை ரெடி ஆகிடுச்சு. உள்ளார பாக்கெட் வச்சு தைச்சோம் இல்லையா, அதுவும் பாருங்கள் உள்ளார இருக்க அழகாக. நம்ம பைசா எதுவும் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம்.
இப்போ பைய சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், இது தம்பியோட 10வது ஜீன்ஸு. ஸோ இதில் ஒரு குட்டி அழகான பேக் ஒன்று தைச்சிருக்கிறேன். நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்டு மற்ற எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.